தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன் நமக்கெல்லாம் நம்ம இதயத்தை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் எமோஷனலாக பேசுவார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த நெவர் 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 அப்படிங்கிற குரலை எங்கேயோ கேட்டிருக்கமே அப்படின்னு பார்த்தோம்னா அது சிவாஜி வந்து கௌரவத்தில் கௌரவம் படத்தில் பேசின டயலாக் அது. அதை வந்து ஆளுநருக்கு யாரோ போட்டு காமிச்சிருக்காங்க. அதே டோனில் அதே குரலில் நெவர் நெவர் நெவர்னு கதறாரு இன்னைக்கு ஆளுநர். ஏன் கதறணும்? நீங்க யார் சார்? நீட்டுக்கு அத்தாரிட்டியா நீங்க? ஒரு மாநில அரசு கொள்கை ரீதியாக நீட்டை எதிர்க்க நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப இந்த பில்லை கூட பாருங்க, நீங்க டிசைட் பண்ண முடியாது. நீங்க ஒன்றிய அரசுக்கு தான் அனுப்ப வேண்டியிருக்கு. அவரே சொல்றார். அப்போ நீட் வேணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு நெவர்னு சொல்றதுக்கு ஹூ இஸ் த கவர்னர்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எதற்காக இந்த சினிமாட்டிக்கான ஒரு வசனத்தை, இந்த நாடகத்தனமான வசனத்தை அவர் அங்கே அப்படியே வெடித்து சிதறி பேசுகிறார் என்றால், இவ்வளவு நாளா எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல மறுத்தார், மௌனம் சாதித்தார். இன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய ஒரு குடிமகன் ஒருவர் அந்த கேள்வியை கேட்கிறார். அமாசியப்பன் ராமசாமி என்ற அந்த மனிதர், உண்மையில் அவருடைய குரலை கேட்டு நாங்கள் நெகிழ்ந்து போய்விட்டோம். ஏனென்று கேட்டால், அது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனுடைய குரல், அது ஒரு தந்தையினுடைய குரல். தன்னுடைய மகள் அவர் நீட் எழுதி அவர் வந்து பாஸ் பண்ணி வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டாங்க. ஆடா, நீட்டின் மூலமாக தோற்கடிக்கப்பட்ட, சொல்ல போனால் மருத்துவ படிப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட எண்ணற்ற மகன்களுக்காகவும் மகள்களுக்காகவும், அனிதாவில் தொடங்கி 15 பேர் உயிரை இழந்தார்களே, அவர்களுக்காகவும் சேர்த்து இன்னைக்கு அமாசியப்பன் ராமசாமி பேசினார். உண்மையில் நான் அவருக்கு தலை வணங்குகிறேன். தமிழ்நாட்டினுடைய இந்த குரலை இன்றைக்கு வந்து ஆளுநர் கேட்டிருக்கிறார். ஏனென்று கேட்டால், அவர் இதுவரைக்கும் அதை அவர் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் நீட்டில் வந்து செலக்ட் ஆனவங்களாம் வந்திருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு மீட்டிங்கை நடத்தலான்னு நினைச்சார். ஆனால் தன்னுடைய மகளுக்கு இடம் கிடைத்ததா இடம் கிடைக்கவில்லையா என்பதை தாண்டி எவ்வளவு குழந்தைகள் இந்த தேர்வினால் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அனுபவபூர்வமாக, ஏன் அந்த மாணவன் சொன்னா இந்த மாணவன் சொன்னா நானே பாஸ் பண்ணேன்னு சொன்னா என்றெல்லாம் இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே. ஏன் அந்த ஒரு மாணவியினுடைய ஒரு தந்தை, அதுவும் நீட் எழுதி பாஸ் ஆன ஒரு மாணவியினுடைய ஒரு தந்தை பேசுவதை இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்களா? அதற்கு எந்த பொருளும் கிடையாதா? 4 வருடம் என் மகள் நீட் தேர்விற்காக அவள் பயிற்சி பெற்றிருக்கிறாள். 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு அரசு ஊழியராக இருந்ததுனால் அதை செலவழிக்க முடிந்தது என்று அவர் சொல்கிறார் என்றால், செலவழிக்க முடியாத தந்தைகளினுடைய தாய்மார்களினுடைய குரலை இன்றைக்கு அமாசி ராமியப்பன் அவர் எதிரொலிக்கிறார். இதுதாங்க தமிழ்நாட்டோட குரல். அந்த குரலை ஆளுநரால் எதிர்கொள்ள முடியவில்லை. அந்த குரலை பார்த்து பயப்படுகிறார், கதறுகிறார். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருபோதும் விடமாட்டேன். நீங்க யார் சார் விடுறதுக்கு? ஹூ ஆர் யூ? உங்களுக்கு என்ன அதில் அதிகாரம் இருக்கிறது? அது நீதிமன்றம் தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. நீங்கள் என்ன கல்வியாளரா? நான் ஒரு ஆசிரியரை போல சொல்கிறேன் என்றார். நீங்க யார்? நாங்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறோம். நீங்கள் கல்வியாளரா? நீங்கள் நீட்டை பற்றி முடிவு செய்வதற்கு உங்களுக்கு என்ன ஒரு அறிவு இருக்கிறது? அதை பற்றி நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா? இன்னொன்று அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து கோச்சாங்க பயிற்சி கொடுக்குறாங்கன்றது ஒரு பொய் என்பதை சொல்கிறார். இந்த பள்ளிகள் என்பது கோச்சிங் சென்டரோடு ரகசியமாக உடன்படிக்கை வைத்திருக்கின்றன. அவர்களுடைய கையாளாக இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. எனக்கு முன்னால் பேசியவர் சொல்கிறார், அதாவது வந்து நான் நீட் சென்டர் நான் இது இந்த கோச்சிங் சென்டர் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னைக்கு நீங்கள்லாம் எதிர்த்தீங்க நீட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க? நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரை தடை பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா? எழுதியிருக்கீங்களா? இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா? உங்களுடைய எல்லா விவாதங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை கூட அவர்கள் இதை சொன்னது கிடையாது. கோச்சிங் சென்டருங்கிற ஒரு விஷயம் இருப்பதை கூட அவர்கள் ஒத்துக்கொண்டது கிடையாது. அது மட்டுமல்ல, 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு பணம் புரளக்கூடிய ஒரு கைவிடுங்கள், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு எல்லோரும் மாறுங்கள் என்பதை இப்படி சுற்றி வளைத்து சொல்கிறார்கள். கொண்டு வரப்பட்டது பேசலாம். மனுஷ்ய பத்திரன் திரு குமார், ஒரு நிமிஷம் ஒரே முடிங்க ஒரு நிமிஷம் முடிங்க முடிங்க சார் முடிங்க. அவங்க எவ்வளவு நேரம் வந்து விரிவா விஷயம் சொன்னாங்கல்ல, அதாவது நீட் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி
தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு என்ன குறைஞ்சி போயிடுச்சு?